ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் வலைக்கும், வெல்கம் டு குக்கிங் காசிக் ஆசிஃபா. இன்னைக்கு வீடியோல ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போறோம். இது கடையில வந்து அதிகமா ரேட் கொடுத்து நம்ம வாங்கி சாப்பிடுவோம். அண்ட் இது வந்து வீட்டிலேயே ரொம்ப ஈஸியா பண்ணலாம், ரொம்ப குறைவான பொருளை வச்சும் பண்ணலாம். இது என்ன ஸ்வீட்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாரோட ஃபேவரட் ஆன சோகன் ஹல்வா. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வர விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டிலேயே ரொம்பவே ஈஸியா செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோகன் அல்வா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்திரலாம். 3 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடர், நல்ல பிராண்டடா எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா 4 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு, 1 கப் வந்து சர்க்கரை, 3 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. அப்புறம் காஷ்யூ நட், உங்களுக்கு தேவையான பாதாம் வேணா பாதாம் போட்டுக்கோங்க, பிஸ்தாச்சோனா பிஸ்தாச்சோ போட்டுக்கோங்க. நான் காஷ்யூ மட்டும் எடுத்திருக்கிறேன். இப்ப வந்து நம்ம 1/6 கப் எடுத்து வச்சிருக்கிறோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து நெய் அப்ளை பண்ணி வச்சுட்டு அந்த முந்திரியை போட்டுக்கிற போறோம். இப்ப நம்ம வந்து சோகன் அல்வா செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த கப்ல நெய் அப்ளை பண்ணி வச்சுட்டு இந்த முந்திரி பருப்பு எடுத்து போட்டு வச்சுக்கிற போறோம். இந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சோகன் அல்வா செய்யணும், ஏன்னா இல்லைன்னா அந்த மிட்டாய் ஊத்தும் போது டக்குன்னு இறுகிறோம். சோ இப்ப வந்து நம்ம கப்ல நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கிடுவோம். நான் 6 கப் எடுத்திருக்கிறேன், நீங்க எந்த அளவுக்கு செய்யறீங்களோ அந்த அளவுக்கு கப் எடுத்துக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம நெய்ய ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுவோம். இப்ப 6 பேப்பர் கப்லயும் நெய் தடவிட்டேன். முந்திரி பருப்பை வச்சிருவோம். நான் 1 முந்திரி பருப்பை இந்த மாதிரி முழுசா வச்சிருக்கிறேன். கொஞ்சம் தூவியும் விட்டுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை வந்து நீங்க போட்டுக்கோங்க. பேப்பர் கப்ல தான் பண்ணணும் இல்லை, வீட்டில இருக்கிற ஏதாவது ஒரு பவுல் எடுத்து கூட இந்த மிட்டாய் பண்ணிடலாம். இதுல கொஞ்சமா எல்லா பக்கம் தூவி விட்டுக்கலாம். இப்ப எல்லா பேப்பர் கப்லையும் முந்திரி பருப்பையும் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சோகன் அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது பண்றதுக்கு வந்து நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கிறேன், அப்பதான் கொஞ்சம் ஒட்டாம வரணும். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணல. ஆன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சிருக்கிற 3 டேபிள்ஸ்பூன் நெய்யும் சர்க்கரையும் சேர்த்துக்கிற போறோம். ஃபர்ஸ்ட் 3 டேபிள்ஸ்பூன் நெய்யை சேர்த்துருவோம். 3ல இருந்து நீங்க 4 டேபிள்ஸ்பூன் வரை சேர்த்துக்கலாம். இப்ப நெய் சேர்த்துட்டேன், இதுல வந்து சர்க்கரையும் சேர்த்துருவோம். நெய்யும் சர்க்கரையும் சேர்த்தாச்சு. இப்ப நான் ஸ்டவ் ஆன் பண்ணவே போறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க, ஹை ஃபிளேம்ல வச்சுடாதே கரைஞ்சிரும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க, ரெண்டுமே நல்லா கரைஞ்சு கேரமலைஸ் ஆகணும். அது வரை நம்ம வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கிற போறோம் சர்க்கரை. ஹை ஃபிளேம்ல வச்சிடக்கூடாது, மீடியம் லோ ரெண்டுலையும் மாத்தி மாத்தி வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்ல சர்க்கரை கரைகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சர்க்கரை கட்டி கட்டியா இருக்கிற மாதிரி தான் தெரியும், அது நல்லா கரைஞ்சு வரும்போது கரெக்டா வந்துடும். சர்க்கரை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டு வருது பாருங்க. இது நல்லா ஃபுல்லா கரைஞ்சிடணும், கரைஞ்சிட்டு நெய் அப்படியே பிரிஞ்சு வரும் தனியா. அதுவரை நம்ம ஸ்டவ் லோ ஃபிளேம்ல வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டு வருது பாருங்க, நெய் தனியா பிரிஞ்சு வரும். அண்ட் இந்த கேரமலைஸ் ஆகும்போது கலர் சேஞ்ச் ஆகும். அதுவரை நம்ம வந்து மீடியம் டு லோ ஃபிளேம்ல வச்சு எடுத்துக்கிறோம் அடுப்புல. பாருங்க ஓரளவுக்கு சர்க்கரையோட கலர் சேஞ்ச் ஆகுது, இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். இப்ப பாருங்க நல்லா சர்க்கரை மெல்ட் ஆகி வந்துருச்சு, இந்த அளவுக்கு கேரமல் ஆகணும். இப்ப நம்ம வந்து அடுப்பு நல்லா லோ ஃபிளேம்ல வச்சுட்டு மில்க் பவுடரையும் அதுக்கப்புறம் மைதா ரெண்டையும் கலந்து வச்சிருக்கிறேன், இதை உள்ள சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம். லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க, ஹை ஃபிளேம்ல வச்சிடக்கூடாது. இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்பீடா பண்ணணும்.
பாருங்க டீ எந்த அளவுக்கு நான் வச்சிருக்கேன், நல்ல லோ ஃபிளேம்ல வச்சிருக்கிறேன். கொஞ்சம் ஸ்பீடா அந்த ப்ராசஸ் பண்ணணும், ஒரு ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்படி பேனை விட்டு ஆட்டோமேட்டிக்கா கலந்து வருது பாருங்க. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் பேனை விட்டு ஆட்டோமேட்டிக்கா கலந்து வருது. இந்த டைம்ல நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிற போறோம். அந்த சூப்லயே அது கரெக்டா ரெடி ஆயிரும் சார். அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து இத கப்ல அந்த பேப்பர் கப் வச்சிருக்கோம்ல அதுல மாத்தி வைப்போம். இப்ப இத கீழே எடுத்து வச்சுட்டு நம்ம பேப்பர் கப்ல ஊத்திடலாம். பாருங்க இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து உள்ள சேர்த்துக்கோ. நான் ரெண்டு ரெண்டு ஸ்பூனா சேர்த்துக்கிறப்போம். சேர்த்துட்டு இந்த மாதிரி அந்த ஸ்பூனை வச்சு கொஞ்சம் தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் சேமா வரும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்களா, அல்வா கன்சிஸ்டன்சில விழணும். இது கொஞ்ச நேரத்திலயே அப்படியே கெட்டி ஆயிரும். சோ அதனால இந்த ப்ராசஸ கொஞ்சம் டப் டப்புன்னு பண்ணணும். இப்ப நான் செஞ்சது வந்து கரெக்டா 6 கப்க்கு வந்துச்சு பாருங்க. கொஞ்சம் கூட ஒட்டாம வந்திருக்குது. அதுதான் நான் ஸ்டிக் பேன்ல செய்யறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப இத அப்படியே ஒரு 15-30 மினிட்ஸ் ஆற விட்டுற போறோம். ஆற விட்டதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நல்லா இறுகி வந்துடும். இதே இப்ப அப்படியே ஒரு 15-30 நிமிஷம் டக்குன்னு இது இறுகிறோம். இதனால 15-30 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இந்த சாக்லேட் வந்து அப்படியே லாக்டோபின் சாக்லேட் இருக்குங்களா, அப்படியே டேஸ்ட்ல இருக்கும். அண்ட் நம்ம வந்து கடையில அதிகமா ரேட் கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம். வீட்லயே ஈஸியா செஞ்சிட்டேன் பாருங்க. இப்படியே ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிருச்சு. சோன அல்வா நல்லா சூப்பரா செட் ஆயிருச்சு. வாங்க இப்ப நம்ம எடுத்துருவோம். நம்ம பேப்பர் கப்ல ஊத்துறனால ஈஸியா பிரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா சூப்பரா வந்துடும் பாருங்க. எவ்வளவு சூப்பரா ரெடியா இருக்குதுன்னு இதே மாதிரி நம்ம கடைசி மிட்டாய் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருச்சு. கடையில கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். அண்ட் டேஸ்ட்டுமே எந்த குறையும் இருக்காது. கடையில வாங்குற அதே டேஸ்டோட இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சோஹன் அல்வா ஈஸியா ரெடி பண்ணிட்டோம். கடையில வாங்காம இனி நீங்களும் வீட்லயே ஈஸியா செஞ்சிடலாம். அண்ட் ட்ரை பண்ணி பாருங்க, கம்மியான செலவுதான் வரும் நம்ம வீட்டுல செய்யறதுக்கு. இது பாருங்க நல்ல கல்லு மாதிரி இருக்கும். இந்த மிட்டாய் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும், ஆனா சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ நீங்களும் கண்டிப்பா இந்த சோஹன் அல்வா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஒரு சோஹன் அல்வா எடுத்துட்டேன் டேஸ்ட் பாக்குறதுக்காக. இப்ப கடிச்சு கருக்கு முறுக்குன்னு சாப்பிட போறோம். ஆஹா, அப்படியே கடையில கிடைக்கிற மாதிரி டேஸ்ட். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாத்துருங்க. இன்னைக்கு உடனே செஞ்சிருங்க நீங்களும். எந்த சோகன் அல்வா எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம குக்கிங் கிளாஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.